திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் முன்முயற்சியால் நடத்தப்பட்ட கல்விக்கான சிறப்பு கருத்தரங்கில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறது. மாணவர்களின் கல்வி நலனை மேம்பாட்டை மனதில் கொண்டு திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உங்கள் பிள்ளைகள் சாம்பியனாக வேண்டுமா என்ற தலைப்பில் கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பெற்றோருடன் கலந்து கொண்டனர். இப்ப மட்டும் எப்படி அவ்வளவு பர்ஃபெக்டா பண்றேன்? இந்த கருத்தரங்கத்தை அருணை கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் ஏவா வே கம்பன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் வாழ்வில் உயர வகுப்பறையாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். வீடியோ காட்சிகள் மூலம் பயிற்சியாளர்கள் சிறப்பாக பயிற்சி வழங்கியது மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக கூறிய மாணவர்கள் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், முனிசிபல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன். இன்னைக்கு நடந்த ஒரு நாள் கருத்தரங்கத்துல நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், நாங்க பேரண்ட் கிட்ட எப்படி நடந்துருக்கணும், எங்க லைஃப்ல எங்களால என்ன அச்சீவ் பண்ண முடியாது, நாங்க இன்னும் எவ்வளவு கத்துக்க முடியுன்ற ஒரு ஊக்கத்தோட இந்த இந்த கருத்தரங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்க பிள்ளைகள் சாம்பியன் ஆக வேண்டுமா அந்த டாபிக்ல வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க. எப்படி லைக் சுந்தர் பிச்சை அவர்கள் அப்புறம் அப்துல் கலாம் இவங்க எல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணாங்க, அவங்களோட ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் என்ன, இதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக துணை செயலாளர் சாவல் பூண்டி சுந்தரேசன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தொழிலதிபர் அரவிந்த்குமார் சான்றிதழ்களை வழங்கினாா்.